ஹலோ கைஸ், நாங்க தான் டெக் பசங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றும் பிரேக் டவுன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு நெக்ஸ்ட் மார்வல் ஃபேஸ் 4ல ஃபர்ஸ்ட் வர போற மூவி. என் கேம்க்கு அப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெயின் இது என்னன்னா, ஸ்பைடர்மேன் வந்துட்டு, அதாவது டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் வந்துட்டு நியூயார்க்ல இருந்து வெனிஸ் போறார் ஒரு வெக்கேஷன்னால. இதை பத்தி நம்மளுக்கு ட்ரெய்லர்லயே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் நியூயார்க்கில் இருக்கும்போது ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அயன்மேனோட அயன் ஸ்பைடி ஷூட் யூஸ் பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தில் வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு வெறும் ஸ்பைடர்மேன் போட்டுக்காட்டாமல் அயன்மேனோட ரெஃபரன்ஸ் மாதிரி நிறைய அயன்மேனோட ஃபோட்டோ அவர் செத்ததுனால அதை பற்றி காட்டுறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த படத்தில் வந்துட்டு அயன்மேனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் மாதிரியும், அயன்மேனை கொஞ்சம் இது பண்ணி காட்டுறாங்க, அந்த மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துல மெயினா வரப்போற வில்லன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிய வந்தது மிஸ்டீரியோ. அப்புறமா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல காமிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டீரியோ, மெயினா ஜேக் ஜினஹால் வந்துட்டு மிஸ்டீரியோ நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மூணு எலமெண்டல் இது மாதிரி காட்டாங்க, அதாவது வாட்டர்ல இருந்து ஒரு மனுஷனும், ஃபயர்ல இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரியும், ராக்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியும். இது வந்துட்டு இந்த எலமெண்டல் ஆனா இது வந்துட்டு இது யாரா வேணா இருக்கலாம், மிஸ்டீரியோ கூட பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இந்த படத்துல மெயினா என்ன காட்டுறாங்கன்னா, மிஸ்டீரியோ வந்துட்டு என்ன சொல்ற, இதுல வந்துட்டு கெட்டவங்க. அந்த ட்ரெய்லர் படி பாத்தீங்கன்னா, இந்த வந்துட்டு மிஸ்டீரியோ வந்துட்டு ஒரு கெட்டவரா காமிக்ல. ஆக்சுவலி காமிக்ஸ் படி பாத்தீங்கன்னா, மிஸ்டீரியோ ரொம்ப ஸ்பைடர்மேனோட ஒரு பரம்பரை வில்லன் மாதிரி. ஆனா வந்துட்டு இல்ல, அவங்க கை கொடுத்து பேசுற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்துருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். இன்னொன்னு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மெயினா இன்னொன்னு ஒரு புதுசா உனக்கு எடுத்து வந்திருக்கானா, ஸ்பைடர்மேன் நாயர், அதாவது இந்த பிளாக் கலர் ஷூட் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. இது வந்துட்டு இது எப்படி எதோட இதுன்னு காட்டுறதுன்னு தெரியல, பட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மல்டிவர்ஸ் கொண்டு வரதுக்கான, அதாவது ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ் மார்வெல்ல கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம், அதோட அதை டீச் பண்ற மாதிரி. அது மாதிரி இந்த படத்துல நிறைய சீன் காட்டுறாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு பிளாட் ஹோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டீரியோ வந்துட்டு நல்லவரா கெட்டவரா, ஏன்னா வந்துட்டு அவர் நார்மல் காமிக்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, மிஸ்டீரியோ வந்துட்டு இந்த மாதிரி மத்தவங்கள என்ன சொல்ல, நல்ல ஒரு மாதிரி நடிச்சு, நல்ல ஒரு மாதிரி ஏமாத்தி லாஸ்ட்ல இது பண்ற மாதிரி காட்டுவாங்க காமிக்ஸ்ல. அந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு இது இருக்கு. அதனால இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி அவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி இவரே இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இது பண்ணி இவரை கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சு, இவர் திருப்பி வில்லனாய் ஸ்பைடர்மேன் இது பண்ற மாதிரி. இது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்துட்டு ஜேக் ஜினஹால் வந்துட்டு அவர் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கொடுத்து வந்து இந்த மாதிரி வில்லன் ரோல் கொடுக்க வச்சிருக்காங்கன்னா, இது கண்டிப்பாக ஏதாச்சும் சீரியஸான அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கும். இதில் ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் இதோட ஒரு ஷூட் காமிச்சு, ஓல்ட் கிளாசிக் ஷூட்டில் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதில் முக்கியமான இன்னொன்று என்னன்னா, நிக் ஃபியூரி வந்திருக்காரு, நிக் ஃபியூரியை காமிச்சிருக்காங்க. நிக் ஃபியூரி வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் கிட்ட வந்துட்டு நீங்க இது பண்ணுற மாதிரி, இது ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இன்னொன்று விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இது கன்ஃபார்ம் ஆகிருக்கப்படுதுன்னு நினைக்கிறேன், கெமிலியான்னு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க, காமிக்ஸ் கேரக்டரு. இவர் வந்துட்டு அடுத்தவங்க மாதிரி வேஷம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறவர். ஸோ இது என்ன வேணால் நடக்கலாம் இந்த படத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா, இது அமேசிங் நிறையா என்ன சொல்ல, காமிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வரும், மிஸ்டீரியோ கெமிலியான் இவங்கெலாம் வருவாங்க. மற்றபடி இந்த படத்தில் அவ்வளோ ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிரேக் டவுன்னு பார்த்தீங்கன்னா, வல்ச்சர் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை, மோஸ்ட்டாக வராது. இந்த படத்தில் இதுக்கு மேலே பிரேக் டவுன் பண்ணுறதுக்குன்னு எதுவும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்ல, நைஸ் மூவி, ஒரு வண்டர்ஃபுல் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய பிளாட் ஹோல்ஸோட மற்ற மார்வல் மூவிக்கும் இது வரும். ஸோ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப்.